யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பை நோற்பாரோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹுவை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன், யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஷஹ்ரு ரமதானை தேர்ந்தெடுத்திருக்கிறான். பாவங்கள் ரமதானிலும் மனிதர்களோடு இருப்பதுதான், ரமதான் அல்லாத மாதங்களிலும் மனிதர்களோடு இருப்பதுதான். பாவங்களிலிருந்து மனிதர்கள் விலகி வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை நீக்கி பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவார்கள், அல்லாஹ் மன்னிப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் கத்தாஉம், ஆதமுடைய பிள்ளையாக பிறந்த எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அதில் சிறந்தவர்கள், அதில் மேலானவர்கள் யார்? அத்தௌவாபூன், அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நானும் பாவம் செய்யக்கூடியவன் தான், நீங்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு உலகம் முடியும் வரை பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பெரும்பாவங்கள் சிறுபாவங்கள் என எல்லா பாவங்களையும் செய்யக்கூடியவர்கள். நபிமார்களை மட்டும் ரசூல்மார்களை மட்டும் அல்லாஹ் பெரும்பாவங்களிலிருந்து பாதுகாப்பான். அல் மஸூமு மன் அஸமஹுல்லாஹ், அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் பெரும்பாவங்களால். அவர்களும் பாவங்களுக்கு உரித்தானவர்கள் தான். ஆனால் மனிதன் பாவம் செய்வார். பாவம் செய்யக்கூடிய மனிதன் தன்னை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் யார் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை அங்கீகரிப்பானோ அவனிடத்திலே அவன் திரும்ப வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் குர்ஆனிலே அழைப்பு விடுக்கிறான். அல்லாஹ் அங்கே பாவிகளை மட்டும் அழைக்கவில்லை, அல்லாஹ் குற்றவாளிகளை மட்டும் அழைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அழைப்பு பொதுவானது. ஈமான் கொண்ட எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே திரும்பி விடுங்கள். வத்தூபு, தௌபா என்றால் பாவ மன்னிப்பு என்ற அர்த்தம் மட்டும் அதில் உள்ளடங்காது. தௌபா என்றால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறேன் என்ற வார்த்தை மட்டும் உள்ளடங்காது. அத்தௌபா அர்ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி ஒரு அடியான் திரும்புதல் தௌபா. எதிலிருந்து? அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களில் இருந்து அல்லாஹ் நேசிக்கின்ற, அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற காரியத்தின் பக்கம் திரும்புதல் தௌபா. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலாக நபியாக இருக்கக்கூடிய நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே 100 முறை தௌபா செய்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவை ஏற்றுக்கொள்வான், தௌபாக்களை அங்கீகரிப்பான். ஒரு மனிதன் பாவம் செய்வான், அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான். இந்த சுழற்சி மறுமை வரை நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் குர்ஆனிலே கேட்கிறான், والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. ஒரு மனிதன் இறை நம்பிக்கை கொண்டவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்களும் ஒரு கால் மானக்கேடான
அசிங்கமான அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ذكرுல்லாஹ், ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு முஃமின் பாவத்தை செய்து முடித்தால் உடனடியாக அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய தன்மை அல்லாஹ் சொல்கிறான், ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பார்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்வார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையின் வெட்க குணத்தை உணர்வார்கள். ذكرுல்லாஹ், அல்லாஹ்வின் நினைவு சாதாரணமானது கிடையாது. அல்லாஹ் முஃமின்களை பற்றி சொல்கிறான், இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அலம் யஅனில் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வின் அச்சத்தால் அல்லாஹ்வின் நினைவால் அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு, தொழுகையை விடுபவர்களே, அல்லாஹ்வின் அச்சத்தால் உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் அஞ்சி நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா? குர்ஆனை விட்டு தூரமாகி வாழ்பவர்களே, அல்லாஹ்வின் நினைவால் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வை மறந்து பாவங்களில் திளைத்திருப்பவர்களே, அலம் யஅனில் லதீன ஆமனு, இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வின் அச்சத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் அஞ்சி நடுங்குவதற்கு, அல்லாஹ்வை நினைத்தால் தன்னுடைய பாவத்திற்காக ரப்பிடத்திலே மன்றாடி மன்னிப்பை கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி அல்லாஹ்வின் நினைவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே திரும்பி வரக்கூடிய இந்த அடியானை அல்லாஹுவை தவிர யார் மன்னிக்க முடியும்? குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனம் அது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், பாவம் செய்த பாவிகளே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை அந்த வசனத்தில், வரம்பு மீறி பாவம் செய்த குற்றவாளிகளை என்று அல்லாஹ் அழைக்கவில்லை, வரம்பு மீறி பாவம் செய்த அநீதவான்களை என்று அல்லாஹ் அழைக்கவில்லை. அல்லாஹ்வின் அழைப்பை கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் அழைக்கிறான், யா இபாதி, என் அடிமைதான் நீங்கள், என் அடியார்கள் தான் நீங்கள், நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்பதை, பாவம் செய்வீர்கள் என்பதை நான் அறிந்தவன் தான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் விளைத்து வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் 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 அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹு யஃபிருத்துனூப ஜமீஆ, நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் என்ன குற்றம் செய்திருந்தாலும் இந்த உலகத்துடைய முகடையே அந்த பாவங்கள் தொட்டிருந்தாலும், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி, அவன்தான் அடியார்களுடைய பாவ மன்னிப்பை தௌபாவை அங்கீகரிக்க கூடியவன், வயஃபு அனி சையாத், பாவங்களை மன்னிக்க கூடியவனவன். இன்னல்லாஹ யஃபிருத்துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஏன்? இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்க குணமுடையவன் என்று அல்லாஹ் அவனுடைய வசனத்திலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக மா தஉதனி ورجوتني غفرت لك على ما كان منك ولا ابالي, ஆதமுடைய மகனே, என்னை அழைத்து ஆதரவு கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பேன், ولا ابالي, எதையும் நான் பொறுப்படுத்த மாட்டேன். இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலக ذنوبك انار السما, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகளை தொட்டு விட்டாலும், ثم استغفرتني, அதற்கு பிறகு என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டால், லகஃபர்து லக அலா மா கான மின்க வலா உபாலி, உன்னை மன்னிப்பேன், எதையும் நான் பொறுப்படுத்த மாட்டேன். இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நாளை மறுமையில் வருகிறாய், பாவங்கள் உலகமளவு சுமந்து, தி குராபில் அர்தி ஹதாயா, உலகமளவு பாவங்களோடு மறுமையில் வருகிறாய், ஆனால் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால், நீ சுமந்து வந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன், ஒலா உபாலி, எதையும் நான் பொறுப்படுத்த மாட்டேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஆதமுடைய மகன்களே இன்னக்கும் துஃதிஊன பில்லைலி வன்னஹார், அல்லாஹ் கூறுவதாக நீங்கள் காலையிலும் பாவம் செய்கிறீர்கள் மாலையிலும் பாவம் செய்கிறீர்கள், ஆனால் நானோ எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்னிடத்திலே கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவில் ஒரு அடியான் பாவம் செய்வதற்காக பகலில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான், பகலில் அடியான் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக இரவில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறங்கி வருகிறான், ஒவ்வொரு இரவும் இந்த உலகம் ஆரம்பித்ததிலிருந்து நான் பிறந்ததிலிருந்து நான் மரணிக்கும் வரை எனக்கான வாய்ப்பை அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் கேட்கிறான். மாலிக் யௌமித்தீன், மறுமை தீர்ப்பு நாளின் அதிபதி அவன், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அவன் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன். அந்த அரசன் தான் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு அடிமை, ஒரு அடியான், பாவம் செய்த காரணத்தால் அவனை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான், இறங்கி வந்த அல்லாஹ் மூன்று கேள்விகளை கேட்கிறான் அடியார்களை பார்த்து. விசாரணைக்கான கேள்வி அல்லாது, அல்லாஹ்வுடைய அருளின் கேள்வி அது. இது உலகம் முடியும் வரை ஒவ்வொரு இரவும் அல்லாஹ்வுடைய அழைப்பு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் கேட்பார், என்னிடத்திலே என்னை அழைப்பவர்கள் இருக்கிறீர்களா, அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன், என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன், என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் அடியார்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான். யார் ஹமர் ரஹீமீன், எந்த ரப்பை விட்டு தூரமாகி வாழ்கிறோம், எந்த ரப்பை மறந்து வாழ்கிறோம், எந்த ரப்பை நாம் எம்முடைய பாவங்களின் பொழுது நினைவு கூறாமல் வாழ்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன், அவனிடத்திலே தௌபாவின் மூலமாக வரக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்வோடு அங்கீகரிக்க கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பிதௌபத்தி அப்தி, அல்லாஹ் ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பை பெரும் மகிழ்வோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி தெரியுமா, ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான், செல்லக்கூடிய அந்த பயணி தன்னுடைய வாகனத்தையும் உணவையும் எடுத்துச் செல்கிறான், ஆனால் அசதியில் ஒரு இடத்திலே அமர்ந்து தன் வாகனத்தை பாதுகாத்து உணவை பாதுகாத்து உறங்குகிறான். அவன் உறங்கி அந்த பயணத்துடைய களைப்பு முடிந்ததற்கு பிறகு விழித்து பார்க்கிறான், அவன் கொண்டு வந்த வாகனம் இல்லை, அவன் கொண்டு வந்த உணவில்லை. அப்போது அந்த அடியான் அங்கும் இங்கும் அந்த பாலைவனத்திலே தேடுகிறான், எப்படி உணவில்லாமல் பயணிப்பது, எப்படி வாகனம் இல்லாமல் பயணிப்பது என்று அந்த அடியான் அலைந்து திளைந்து, அவ்வளவுதான், இனிமேல் தப்பிப்பதற்கு வழி இல்லை, மரணம்தான் என்று மறுபடியும் களைப்பில் உறங்குகிறான். மறுபடியும் அவன் விழித்து பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் கொண்டு வந்த உணவும் அவன் கொண்டு வந்த வாகனமும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் ஆஹா, உயிர் போய் உயிர் வந்த மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹுவை பார்த்து சொல்லி விடுகிறான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று. அவன் சொல்ல வேண்டியது, யா அல்லாஹ் நான் உன் அடிமை, நீ என் இறைவன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் தெரிந்து சொல்லவில்லை. மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் மகிழ்ச்சியுடைய எல்லையை கடந்த அவன் வார்த்தையில் தவறிழைத்து விட்டான். இந்த அடியான் எப்படி தன்னை தான் தொலைத்த வாகனம், தான் தொலைத்த
உணவு கிடைத்து உயிர் வந்து மகிழ்வடைகிறானோ இவன் அடையக்கூடிய மகிழ்வை விட தன்னை விட்டு பாவத்தில் சென்ற அடியால், தன்னை விட்டு குற்றத்தில் சென்ற அடியால், தன்னை மறந்து பாவத்தில் திளைத்திருக்கக்கூடிய அடியால், தன்னை நினைவு கூர்ந்து தன்னிடத்திலே வந்து சேர்ந்தால் அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் யக்பலு தௌபத இபாதி, அல்லாஹ் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை, உங்களை தௌபாவின் மூலமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான், விரும்புகிறான். அல்லாஹ்வை மகிழ்வுபடுத்துங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ரமதானில் செய்த பாவங்களும் இருக்கிறது, ரமதானுக்கு முன்னால் செய்த பாவங்களும் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே அந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான். எத்துணை கோடி பாவங்களை சுமந்தாலும், எத்துணை லட்சோப லட்ச பாவங்கள் உங்களுடைய கணக்கில் இருந்தாலும், மனம் திருந்தி அல்லாஹுவை அழைத்து யா அல்லாஹ் உன்னை நோக்கி நான் வருகிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரித்தால் போதும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் எப்படி என்னை நினைவு கூறுவானோ அப்படித்தான் நானும் அவனை நினைவு கூறுவேன். அவன் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறேன். அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன். அல்லாஹு அக்பர். அவன் என்னை ஒரு ஜான் நெருங்கினால் நான் ஒரு முழம் அவனை நோக்கி நெருங்குகிறேன். அவன் என்னை நோக்கி ஒரு முழம் நெருங்கினால் இரண்டு கரமளவு அவனை நோக்கி நான் நெருங்குகிறேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால், என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் விரைந்து வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.